Hi everyone, welcome to Marumugal Kitchen. In this video, we will see the positive vibration increase tips. We will set a fish tank. Fish will set a positive vibration in the wheat. That is why I will tell you about this video. That is why we have a shopping haul. Amazon will receive products, unbox, wash, and wash. We will unbox all of them in this video. We will see the morning breakfast. Ragi dosa. This is very easy. மாவு ஆஃப் அதாவது 500 கிராம் பாக்கெட் வந்து பர்சேஸ் பண்ணின பிக் பாஸ்கெட்ல அதுக்கு வந்து 200 கிராம் முழு உளுந்து வெள்ளை முழு உளுந்து வந்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு மிக்ஸில வந்து அரைச்சிட்டு இந்த மாவு கூட mix பண்ணிட்டேன் அவ்வளவுதான் mix பண்ணி 1 hourல வந்து நீங்க ராகி தோசை ஊத்தலாம் salt ஆட் பண்றேன் உங்களுக்கு வந்து proportion வந்து நான் கீழ description boxல கொடுக்கிறேன் அதாவது 500 கிராம் 1/2 கிலோ ராகி மாவுக்கு 200 கிராம் முழு உளுந்து வெள்ளை உளுந்து போடணும் அதல வந்து கடுகு கருவேப்பிலை நல்லெண்ணெயில தாளிச்சு கொட்டறேன் இது வந்து கமகம நல்ல வாசனையா இருக்கும் உங்களுக்கு வந்து ராகி தோசை சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் நீங்க வேணும்னா சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்கியும் இது கூட வதக்கிட்டு போடலாம் பட் உங்களுக்கு வந்து தோசை சுடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி பரப்புறது வந்து கஷ்டமா இருக்கும் சோ வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சு போடிங்க அப்படினா நல்ல மொறுமொறு நார்மலா நம்ம சுடுற தோசை மாதிரியே சுட்டெடுக்கலாம் நார்மல் தோசை விட இந்த தோசை சுடும்போது நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சிட்டு கொஞ்சம் ಜಾஸ்தி டைம் কুক பண்ணனும் அப்பதான் நல்லா வேகும் ரெண்டு பக்கம் நல்லா பிரவுன் ஆகணும் இந்த மாதிரி கருவேப்பிலை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல வாசனையா இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் சோ தோசை ரெடி அதுக்கு வந்து காலையில கார சட்னி செஞ்சிருந்தேன் மத்தியான லஞ்சுக்கு வந்து சோயா பிரியாணி பிளான் பண்ணிருக்கேன் இதல பாஸ்மதி ரைஸ் 1/2 கப் ஊற வச்சிருக்கேன் மினி சோயா சங்க்ஸ் எடுத்துர்க்கேன் சுடு தண்ணில ஊற வச்சிருக்கேன் இது பிக் பாஸ்கெட்ல வாங்கி இருந்தேன் பாத்துப்பீங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீலமா நறுக்கி இருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கரம் மசாலா பொருட்கள் அப்புறம் பாத்தீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணிக்கு வந்து தயிர் தேவைப்படும் சோ தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ரெசிபீஸ் வந்து நான் vlogல இன்क्लूड பண்ணுமான்னு சொல்லுங்க ஏனா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானதுதான் நார்மலா நம்ம செய்யற பிரியாணி அதல வந்து வெஜிடபிள்ஸ்க்கு பதிலா இந்த சோயா சங்க்ஸ் ஆட் பண்றேன் சோ அடுத்த vlogல வந்து நான் ரெசிபீஸ் இன்क्लूड பண்ணுமான்னு சொல்லுங்க ஏனா வந்து ஒரு சிலருக்கு வந்து ரெசிபி இன்क्लूड பண்றது பிடிக்காது இன்ஃபர்மேட்டிவா vlog கண்டிப்பா போஸ்ட் பண்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பட் அதுல வந்து இந்த மாதிரி குக்கிங் ரெசிபீஸ் வந்து நான் டீடைலா சொல்லுமான்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குக்கர்ல வந்து ஃபர்ஸ்ட் நல்ல எண்ணெய் கரம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிருந்தேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஒரு பிரவுன் கலர் ஆகற வரைக்கும் வதக்கிக்கிறேன் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் தக்காளி பழம் ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிருவேன் அப்பதான் தக்காளி பழம் நல்லா மசியும் மோஸ்ட்லி எல்லா பிரியாணிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் வரும் இன்கிரீடியன்ஸ்ல பட் பேசிக் ப்ரொசீஜர் சேம் தான் அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன் எல்லா விளாக்லயும் வந்து ரெசிபி இன்க்ளூட் பண்ணுமான்ட்டு ஸோ மூடி வச்சனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மசிஞ்சிருச்சு மிளகாய் தூள் ஆட் பண்றேன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் பிரியாணி மசாலா நான் வந்து சக்தி மசாலாவோட பிரியாணி மசாலா பவுடர் யூஸ் பண்றேன் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பிரஸ்டீஜோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் ஏற்கனவே ரிவ்யூ போஸ்ட் பண்ணிட்டேன் கீழே லிங்க் கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நீங்கள் இந்த சோயா சங்க்ஸ் வந்து நல்லா தண்ணியை புளிஞ்சிட்டு ஆட் பண்ணுங்கள் நீங்கள் தண்ணி சரியாக புளியாமல் ஆட் பண்ணிங்கன்னா ப்ரொபோர்ஷன் வந்து மாறிடும் பாஸ்மதி ரைஸ்க்கு அப்போ வந்து கொழிஞ்சிரும் அதனால் நல்ல தண்ணியை வந்து புளிஞ்சிட்டு ஆட் பண்ணுங்கள் நார்மல் சோயா சங்க்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பட் இந்த மினி சோயா சங்க்ஸ் வந்து அந்த சோயாவோட ஸ்மெல்லே இருக்காது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நார்மல் சோயா வாங்குறத விட இந்த மினி சோயா வாங்கி பாருங்க இது வந்து கிரேவி எல்லாம் சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய யூஸ் இருக்குது இந்த சோயா சங்க்ஸ்னால வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு அவசரத்துக்கு வந்து குழம்பு பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அது வந்து ஃப்ரை கூட பண்ணலாம் ஸோ பாஸ்மதி அரிசி வந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 கப் பாஸ்மதி அரிசியில் நெய் சேர்த்து கலந்துக்கிறேன் இந்த மாதிரி பாஸ்மதி அரிசியில் நெய் சேர்த்து கலந்து விடும்போது உங்களுக்கு வந்து அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதுறு உதுராக வெந்து வரும் 1/2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி வந்து காய வச்சுருந்தேன் ஸோ சுடுதண்ணி 3 கப் ஆட் பண்ணியிருக்கேன்
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் வந்துட்டு எப்பவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். நீங்கள் ஆயிலில் வந்து கரம் மசாலா தூள் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வரும் பிரியாணியில். அதனால் கரம் மசாலா தூள் வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 1 pot ரைஸ் ரெடி. உங்களுக்கு வந்து ஒரு 15 minutes இந்த சோயா சங்க்ஸ் பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ மார்னிங்கே வந்து இதை செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் ஷாப்பிங் போக போகிறேன். இன்றைக்கி வந்து நிறைய ஷாப்பிங் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஃபுட் மேக்ஸ் ஹைப்பர் மார்க்கெட்னு ஒரு கடை இருக்குது. நான் ரொம்ப நாள் முன்னாடி அதில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபுட் மேக்ஸ் வந்து பெங்களூர் ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் பாத்திரம்லாம் வாங்கணும், தமிழ்நாடு ரேட்டில் வாங்கணுன்னா ஒரு அளவுக்கு வந்து அங்கே ரேட் கம்மியாக இருக்குது. நீங்கள் நார்மலாக பெங்களூரில் பாத்திர கடைக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. பட் இந்த ஃபுட் மேக்ஸில் வந்து ஒரே கடையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது. எதுவுமே நம்ம தேட வேண்டியதில்லை. மோஸ்ட்லி நம்ம என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் அங்கே கிடைக்கிது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே இந்த பிரியாணி செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உதுறு உதுராக வந்திருக்கு. இதுதான் அந்த ஃபுட் மேக்ஸ் ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்ற அந்த காம்ப்ளெக்ஸு. இது வந்து என் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் வந்துட்டு கூகுளில் ஃபுட் மேக்ஸ் நியர் மீ அப்படின்னு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடை காட்டும். மெயினாக வந்து இந்த கடையில் வந்துட்டு அந்த விஜயலட்சுமி பிராண்ட் கிரைண்டர், அதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிற திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து மாலில் கூட எனக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. அதனால் நான் மோஸ்ட்லி கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னா அங்கே தான் பர்ச்சேஸ்க்கு போவேன். எனக்கு அங்கே வந்து ஷூட் பண்ண அலோ பண்ணல. ஸோ ஃபுட் மேக்ஸில் வந்து நான் ஷூட் பண்ணலை. அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது நாங்கள் இங்கே ஒரு நர்சரிக்கு போயிருக்கோம். ஸோ செடிங்க வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது ஒரு சில செடிங்க மட்டும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம். நான் ஏற்கனவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வீடியோ ஒன்று சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் போன வாரம், ஹவு டு இன்க்ரீஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்சைட் யுவர் ஹவுஸ். அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஒரு சில டைம் வந்து கையில் காசே தங்காது, சேவ் பண்ணவே முடியாது. அது காரணம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து நம்ம கம்மி பண்ணி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அனாவசியமான செலவுகள் வந்து வீட்டில் ஆகாது. அதாவது நான் வந்து இந்த மாதிரி செடி வாங்கி வைக்கிறதுனால பணம் வரும் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது வந்து நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து அனாவசியமாக செலவாகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். அதில் மெயினாக வந்து இன்டோர் பிளான்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும், அது வைப்பாங்க. நான் வீட்டில் ஏற்கனவே பேம்பு பிளான்ட் வச்சுருக்கேன். நீங்கள் என் விலாகெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், டிவி கேபினெட்டில் வந்து பேம்பு பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து மணி பிளான்ட் கண்டிப்பாக வாங்கலான்னு வந்திருக்கேன். அது இல்லாமல் ஏதாவது ஒரு அழகுக்கு வந்து ஒரு செடி வாங்கலான்ட்டு வந்திருக்கேன். இதுதான் அந்த பிளான்ட், ரெண்டு பிளான்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட் பேர் வந்து ஆந்தேரியம் பிளான்ட். உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா நர்சரியிலையும் இது வச்சுருக்காங்க. இது ஃப்ளவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு இன்டோர் பிளான்ட் தான். நான் ஃப்ளாட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால நான் முடிஞ்ச வரைக்கும் இன்டோர் பிளான்ட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளே சும்மா அழகுக்காக வைக்கிறதுக்காக இந்த ஆந்தேரியம் பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இது வந்து சர்ஜாபுராவில் இருக்கிற ஒரு நர்சரி. இது பேர் வந்து வேலம் நர்சரி. இதுக்கான கூகுள் மேப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து சர்ஜாபுரா ரோடு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்கக்கிட்ட சார்ஜஸ் வந்து ரொம்பவே நாமினலாக இருக்குது. பெங்களூரில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நார்மல் பாட்லேருந்து இன்னொரு பாட்டுக்கு வந்து எனக்கு மாற்றி வச்சு தராங்க. அது கூட வந்து ஃபெர்டிலைசர்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த செடி வளர்ந்த அந்த மண் கூட இன்னும் கொஞ்சம் ஃபெர்டிலைசர்ஸ் இது நம்ம ரிக்வஸ்ட் பண்ணால் தான் செய்வாங்க. ஸோ நர்சரியில் வந்து நீங்கள் செடி வாங்குறீங்க அப்படின்னா பாட்டு வந்து நல்லா பாட் செலக்ட் பண்ணிட்டு அவங்கக்கிட்டே பாட்டில் நிறையா இருந்தது. மணி பிளான்ட்டுக்கும் அதே மாதிரி ஃபெர்டிலைசர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அவங்க சொன்னது மணி பிளான்ட்டுக்கு 3 days once வாட்டர் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளாட்டுக்கு வந்து பிளான்ட்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதையும் வந்து வீட்டுக்குள்ளே லிவிங் ரூமில் தான் வைக்க போகிறேன். ஸோ அடுத்ததான் வந்து இந்த அக்வேரியம் வந்திருக்கும். ஸோ எனக்கு ரெண்டு பிளான்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து 150 rupees, அந்த ஆந்தேரியம் பிளான்ட் வந்து 500 நினைக்கிறேன். 350 or 400 சொன்னார் ஞாபகம் இல்லை. எனக்கு வித் பாட்டோட எனக்கு வந்துட்டு 900 rupees சார்ஜ் பண்ணாங்க. அந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே சேர்த்து ரெண்டு பிளான்ட் ரெண்டு பாட். ஆக்சுவலாக பாட்டு தான் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தது, மற்றபடி பிளான்ட் வந்து ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த அக்வேரியமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சஜாபுரா ரோடில் தான் இருக்குது. இந்த அக்வேரியமோட அட்ரஸும் கூகுள் மேப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பிகினர், நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு அவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி வந்து ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணுன்ட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு சொல்லி கொடுத்தாரு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மீன்கள் இருக்குது. எல்லோரும் விரும்புகிறது வந்து கோல்டன் ஃபிஷ் தான். ஃபிஷ்ஷு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும் போது எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்னா, இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது சண்டை போடுறோம், ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபிஷ் வந்துட்டு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே நம்மளை சுற்றி எப்போவுமே நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி தேவையில்லாமல் அனாவசியமான செலவாகவும் உடம்பு சரியில்லாமல் போகும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம். வாஸ்துப்படி திங்ஸ் வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி செடி வளர்க்குறது, ஃபிஷ் வளர்க்குறது, வாஸ்து மீனுனே கிடைக்கும். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் இந்த ஃபிஷ்ஷே நானே பிகினர் தான். ஸோ அந்த டேங்க் செட் பண்ணி ஒரு 1-2 months ஆனதுக்கப்புறம் அந்த வாஸ்து ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃப்ராக்லாம் வந்து படுத்துட்டு போஸ் கொடுக்குற மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு. பட் நான் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் வாங்கலை. நான் வந்து நேச்சுரல் பிளான்ட் மட்டும்தான் ஒன்று வாங்கினேன். தண்ணிக்குள்ளேயே வளர்கிற ஒரு அக்வா பிளான்ட் ஒன்று தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபிஷ் டேங்க் வந்து நான் எப்படி செட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ நீங்களும் ஃபிஷ் டேங்க் வைக்க விரும்புனீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு சின்ன பவுல் கூட வாங்கிட்டு ஒரு 2 golden ஃபிஷ் மட்டும் வாங்கி வந்து செட் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே லிவிங் ரூம்லேயே என்ட்ரன்ஸ்லேயே வைக்க ட்ரை பண்ணுங்கள். மெயினாக வந்து வெளியிருந்து ஆட்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்டோடு வர்றாங்கன்னா உடனே அந்த ஃபிஷ் வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். என்னோடய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீடியோலேயே இதை சொல்லலான்னு நினச்சேன். பட் ஃபிஷ் டேங்க் என்கிட்ட இல்லாதனால நான் அதை இன்க்ளூட் பண்ணலை. பார்த்திங்கன்னா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வெளியே வச்சாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெப்பிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அமேசான்லேருந்து வந்த பார்சல்லாம் பிரித்து வாஷ் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைசர் வச்சுருக்கேன். கொஞ்சம் பாக்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ ஃபிஷ்ஷு வந்து நம்ம வெளியே வைக்க முடியாது. அவர் கொடுத்த ஒரு 1/2 hour எனக்கு டேங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அவர் பிளாஸ்டிக் கவரில் தான் ஃபிஷ்ஷை வந்து கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ டேங்க் மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். மற்றதெல்லாம் 48 hours அப்புறமா தான் வீட்டுக்குள்ளே எடுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிஷ்ஷு. ஸோ 4 fish, 2 வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு, 1 பிளாக் ஏஞ்சல், 1 ஒயிட் ஏஞ்சல் ஒரு கவரில் போட்டிருக்காரு. இன்னொரு கவரில் வந்து அந்த சக்கர் ஃபிஷ்ஷு, அது வந்து டேங்க்கை க்ளீன் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முள் இருக்குது. ஸோ அதுக்கு கவரை கிழிச்சிடும் அப்படின்றனால அது மட்டும் தனியாக டபுள் கவர் போட்டு அது தனியாக லெஃப்ட் சைடில் கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே அக்வேரியமில் வந்து ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். வாட்டரோட டெம்பரேச்சர் வேறையாக இருக்கும். நம்ம வீட்டு வாட்டர் டெம்பரேச்சருக்கு வந்து அதை கொண்டு வரதுக்காக பக்கெட்ல வந்து தண்ணி வச்சுட்டு அந்த கவரோட அதுல டிப் பண்றேன். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 15 minutes விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் இந்த கவர்ல இருக்கிற தண்ணியை வந்து தனியா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல மாத்திட்டு அப்புறம் இந்த டேங்க் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிஷ் எடுத்து உள்ள விடணும். இப்போ ஃபிஷ் டேங்கை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம். வச்சுட்டு பெப்பிள்ஸ் போட்டிருக்கேன். இந்த மோட்டர் வந்து ஃபில்டர் தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். சோ அதெல்லாம் வந்து அவரே செட் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து டோட்டலாக எல்லாம் சேர்த்து டேங்க் செட் பண்ணுறதுக்கு வந்து 4000 rupees வந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்க்கு. நீங்கள் சின்னதாக வைக்க விரும்புகிறீங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு 2500 3000 rupees வந்து நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணிட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே போட்டுட்டேன். அதாவது 1/2 of the quantity வந்து சால்ட் வாட்டர், 1/2 the quantity வந்து நல்ல தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாரு ஃபஸ்ட் டைம் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ அப்படி தான் அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எல்இடி லைட்லாம் வந்துட்டு மேலே அந்த மூடியோட இன்சைடில் வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த எல்இடி லைட் வந்து ப்ளூ கலர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ப்ளூ கலராக தெரியுது. அந்த சக்கர் ஃபிஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபிஷ்ஷை டேங்க்கை க்ளீன் பண்ணும். ஸோ அதனால் அது ஒன்று மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மற்ற 4 வந்து 2 வந்து ஏஞ்சல் ஃபிஷ். இது வந்து பிளாக் ஏஞ்சல், ஒயிட் ஏஞ்சல், 2 golden fish. இந்த பேக் சைடில் குட்டியாக பின்னாடி படுத்துட்டு இருக்கிறது வந்து சக்கர் ஃபிஷ்ஷு. இது வந்து அந்த டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணும். அழுக்கு இது எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் மட்டும் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஃபிஷ் டேங்க் வச்சு மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதுவும் நான் வந்து வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் எப்படி டேங்க் க்ளீன் பண்ணுறேன்னு. டேங்க்கை வந்து நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேங்க்கை எடுக்கவே கூடாதுன்னு சொன்னார். ஸோ அந்த வாட்டரை மட்டும் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணி எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜரெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா என்னோடய டிவி கேபினெட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக நான் வச்சுருக்கிற திங்ஸ். இதெல்லாம் பேம்பு பிளான்ட் வச்சுருக்கேன்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தர், அப்புறம் பிள்ளையார் வச்சுருக்கேன். இது வந்து ஃபுட்டு ஃபிஷ்ஷுக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுட்டு எதுவும் போட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இது வந்து மெடிசின், ஏன்னா நம்ம அக்வாலேருந்து நம்ம வீட்டு தண்ணிக்கு வந்து மூவ் பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து ஃபிஷ் சர்வே ஆகிறது கஷ்டம் அப்படின்றனால இந்த மாதிரி ரெண்டு மெடிசன் கொடுத்தாரு. இது மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவை டேங்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் மாற்றும் போதெல்லாம் இந்த மெடிசன் போட சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வாட்டரை வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான பைப்பு, பம்ப் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ நம்ம டேங்கை வந்து எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு பக்கெட் வச்சு தண்ணியெல்லாம் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நெட்டு. ஸோ பேசிக்கான திங்ஸ் மட்டும் வாங்கினேன். ஸோ 4000 ருபீஸ்க்குள்ளே ஈஸியாக டேங்க் செட் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து வீட்டில் நம்ம வைக்கும் போது வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.